வெல்கம் பேக் மகா டெய்லர். நான் இன்றைக்கி வந்து மசாலா உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ரெண்டு வெங்காயம், ஒரு அஞ்சு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு கேரட், ரெண்டு தக்காளி, கடைசியாக கிள்ளி போடுறதுக்கு கொஞ்சோண்டு மல்லி. இப்போ ஒரு வடைச்சட்டியில் ஒரு உலக்கில் வந்து இது 200 கிராம் உலக்கு, இதில் தலைவலிக்கு ரவை வச்சுருக்கேன், கொஞ்சம் 200க்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். இதை இப்போ போட்டு வறுத்து நம்ம உப்புமா செய்வோம். கொஞ்சோன்னு வந்து நெய் விட்டுக்கிறேன், எங்களுக்கு இந்த நெய் பிடிக்கும். நெய் ஊற்றி ரவை வறுக்கிறது வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் நெய், ரொம்ப வயதில் அரை ஸ்பூன் நெய் விட்டு அதை வறுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டேன். அந்த நெய் ஸ்மெல்லு நல்லா வருது. 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன், தேவையான அளவுக்கு வறுத்தாச்சு. 3 ஸ்பூன் கடலெண்ணெய். நான் எங்கள் வீட்டில் எப்போயுமே கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் தான் யூஸ் பண்ணுவேன். ரீஃபண்ட் ஆயில் பொறிக்கிறது கூட, அப்பளம் பொறிக்க கூட முதல் யூஸ் பண்ணேன், அடுத்து அதை கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ கடலெண்ணெயிலே தான் எல்லாமே பண்ணுறேன். இப்போ போட்ட பிறகு கொஞ்சம் கடுகு, கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு, உளுந்து போடுறேன். கொஞ்சம் உளுந்து, வெங்காயம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வரணும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் என் மயம் தான் எடுத்துக்கிருந்தான். இப்போ போய் அவன் வந்து காக்காவுக்கு சாதம் வைக்க போகிறான். எப்பயுமே எப்படியாவது ஒரு கை சாதமாவது காலையில் காக்காவுக்கோ புறாவுக்கோ வைப்பேன். ஆனால் வந்து காக்கா சாப்பிட்றதில்ல, புறா தான் சாப்பிடுது, குருவி சாப்பிடுது. பக்கத்தில் இருக்க வேப்ப மரத்தில் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகா போட்டுருவோம். பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டலாம், ஆனால் வந்து சின்ன மயனுக்கு பிடிக்காது. அதை எடுத்து உப்புமாலேருந்து அதை எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்குமா, அதனால் எப்படிலாம் போடாதீங்கன்னு சொன்னால், அதனால் கொஞ்சம் நீள நீளமாக தான் கட் பண்ணி போடுவேன். இஞ்சி போட்டுக்கிறேன். இஞ்சி வந்து சாப்பிடவே மாட்டாங்க, எடுத்துருவாங்க. ஆனாலும் அந்த உப்புமாவில் வந்து இஞ்சி ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இந்த எண்ணெயில் வதக்கையிலேயே இஞ்சி போடையில் நல்லா வாசம் இறங்கியிருக்கும். டேஸ்ட்டு தனியாக தெரியும், அந்த இஞ்சியோட டேஸ்ட்டு வந்து நல்லா தெரியும். இது கொஞ்சம் 1 நிமிஷம் வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்டு வதக்கியாச்சு. இப்போ கேரட் போடுறேன். என் வீட்டில் எப்பயுமே வந்து நூடுல்ஸ் பொடின்னு தனியாக கடையில் விற்கிறாங்க, அதுதான் போடுவேன். இப்போலாம் இப்படி தான், அந்த பொடி சேர்க்கறது கிடையாது, இப்படி தான் பண்ணுறேன். தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்குருவோம், வதங்கட்டும். நான் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்க்குறேன். அது வந்து நல்லா அந்த மசாலா டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அதனால் கொஞ்சம் கரம் மசாலா, அது சும்மா பேருக்கு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். அதை வதக்கிட்டு 200 கிராம் உலக்கு, எப்பவுமே 200 கிராம் உலக்குன்னா எங்கள் வீட்டில் இதுக்கு 2 டம்ளர் இது ஊற்றுவேன். அப்போ உப்புமாவுக்கு 2 டம்ளர் இந்த 2 டம்ளர் ஊற்றுனா உப்புமா கிண்டுறதுக்கு இந்த மசால் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வெங்காயம், கேரட்டு, தக்காளி எல்லாமே கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். நான் கரம் மசாலா பொடி போட்டு வதக்கி விட்டோன்னே அங்கே வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும் மணத்திருக்கும் பொழுது என் மகன் சின்னமையை வந்து மா நல்லா மணக்குதுமா அப்படின்னு சொல்கிறான். ஒன்றே அளவுக்கு உப்பு போட்டுட்டேன், கொஞ்சம் கொதிக்கிறது வரட்டும், அன்னி யாராக ரவை போடுவோம்.
ना मुरकूड़ वह पड़व किंडिकटेन कटी तटीर ना मसाल वासन वर्दे चिन्हों पक समल मेडल वो उकटा पटाणी बीनसूँ सेता इन टेस्ट नल ना वीटल वेजर सिमल वस्त करेक्टा करेक्टान वेमें नये ऊत रोम पिड़ों नये ऊत रही रोम कुछ रोम अगट सूमा और अरे स्पून को कमिया ऊत्र किंडी मुड़च उपमा எங்க வீட்ல உப்புமானா அது ரொம்ப தப்புமானு ஒரு பேச்சு வரும் இப்போ இப்படி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து உப்புமா ஒரு அளவுக்கு நல்லா சாப்பிடுறாங்க நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் சாப்பிட்டு பார்த்தோம் புளிப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சு ஒரு பழம் தக்காளி குறைச்சு போட்டுக்கலாம் நமக்கு மித்தபடி டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு